ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற குரூப் டூ மெயின்ஸுக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியின் கிசான் மன்தன் யோஜனா, அதாவது PMKMY, இதுதான் அதோட ஷார்ட் ஃபார்ம். இந்த திட்டத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் வரவே இல்லை. ஜூலை மாதம் வரும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதமும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ செப்டம்பரில் பாதி நாள் ஆகிட்ட ஆயிடுச்சு, இன்னும் வரலை. இதில் ரொம்பவே கஷ்டப்படுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஹையஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக உள்ள செலக்ட் ஆயிருவேன், அதனால சொல்லிட்டு நான் அவங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதிலே பார்டர்ல இருப்பாங்க, 140 கீழே எடுத்தவங்களா இருக்கட்டும், 140 அந்த ரேஞ்சில் எடுத்தவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறவங்க. ஏன்னா நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா, கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேனா, இல்லை நான் வேற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு ரெண்டுக்கும் நடுசில் வந்து யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பிரதர் கூட கால் பண்ணியிருந்தாங்க, பிரதர் நான் குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்கு வந்து நல்லா தான் எழுதியிருக்கேன், பட் எனக்கு வீட்டில் வந்து ரொம்பவே கஷ்டம், நான் வேலைக்கு பார்த்துக்கிட்டே படிக்கவா இல்லை இதிலே உட்காந்து படிக்கவா, எப்படியாவது நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் வந்து நிறைய மாணவர்களோட சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்கிற வேலையும் விட்டு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து இங்கே வராங்க. அப்படி இருக்கும்பொழுது இங்கே ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கான ரிசல்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கான ரிசல்ட்டை ஒரு 7 கிட்ட தள்ளி போடும்போது அவங்களுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே வந்து போகுது. இதை நம்பி வரவங்களும் வந்து இதை ஏமாந்தான் போறாங்க, ஓகேங்களா. இதுக்காக டிஎன்பிசி வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுத்தா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் டூக்கான பிலிம்ஸ் ரிசல்ட் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு, இதனால குரூப் 4 ரிசல்ட்டும் தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. இப்போ வர்ற நோட்டிபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, வேகன்சிஸ் ஏதோ ஒரு 8 14 வேகன்சிஸ் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் போடுவாங்களா? ஒரு குரூப் 4 வந்து வேகன்சி இதுக்கு முன்னால போன வருஷம்லாம் 10,000 பேர்கிட்ட போட்டாங்க, சரி ஒரு 6,000 கிட்ட போட்டு அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இதே இந்த டைம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்களா, இல்ல வேகன்சிஸ் கம்மியா தான் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சீக்கிரம் முடிவெடுத்தா ஒரு ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த திட்டத்தை பத்தி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரதான் மந்திரியின் கிசான் மன்தன் யோஜனா, ஓகேங்களா. இந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்னு சொல்லலாம். இது வந்து நம்ம நார்மலாக கவர்மெண்ட் செக்டர்லலாம் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு 60 முடிஞ்சோன்னே ரிட்டையர் ஆனோடனே அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இது விவசாயிகளுக்காக ஒரு பென்ஷன் திட்டம், ஓகேங்களா. இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க, 12/9/2019 அன்னைக்கு தான் வந்து இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க. நோக்கம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாயிண்ட்ல முடிச்சிடலாம், 60 மேல இருக்க விவசாயிகளுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, பட் நாம அதை பண்ணப்படாது, ஓகேங்களா. அந்த நோக்கம் சொல்லிட்டு எழுதுறோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 வந்து அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விவசாயின் ஓய்வு காலத்தில் ஏற்படும் நிதி பற்றாக்குறையை தவிர்க்கணும் அதுக்காகவும். செகண்ட் பாயிண்ட், 60 கடந்த விவசாயின் பொருளாதார பிரச்சனையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். தேர்ட் பாயிண்ட், இந்த திட்டத்தில் இணைவதன் மூலம் மாதம் 3,000 வந்து பென்ஷன் பெறலாம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் நீங்க அந்த டைம்ல எழுதும்போது அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எதை டிஃப்ரெண்டா எழுதலாம், ஓகேங்களா. ஏன்னா நமக்கு படிக்க திட்டங்கள் எல்லாமே வந்து எக்கச்சக்க நிறையவே திட்டங்கள் நம்ம படிப்போம், ஓகேங்களா. அப்போ அந்த திட்டத்தை பத்தி நமக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தான் தெரியும், படிச்சு அங்க எக்ஸாம் எழுதும் போது அப்படி இருக்கப்போ அந்த பாயிண்டே நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் அதை தான் வந்து நம்ம இதை முக்கியமா கத்துக்கிறோம். குரூப் டூ மெயின்ஸ் தான் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே நம்ம நீங்க கஷ்டம்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து நார்மலா நம்மளோட ஸ்டேஜ்ல இருந்து போனவங்க தான், ஓகேங்களா. 2, திட்டத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரதமரின் கிசான் மன்தன் யோஜனாவில் 18 முதல் 40 வரை உள்ள விவசாயிகள் வந்து இணையலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் ஆகிறதுக்கு 18-40 வரை ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், இந்த திட்டத்தில் இணையும் விவசாயிகள் 2 குறைவான சாகுபடி நிலம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. தேர்ட் பாயிண்ட், 2 அதிகமான நிலமுடைய விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாது. கிட்டத்தட்ட இந்த செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்க சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதை தான் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ 2 குறைவான சாகுபடி நிலம் வந்து இருக்கணும், அவங்க தான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதிகமாக இருந்தால் கிடைக்காது, ஓகேங்களா. ரெண்டுமே கரெக்டான பாயிண்ட் தான், பட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேட்டிங், மாதாந்திர முதலீடு மாதம் மாதம் என்ன அமௌண்ட் இதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 இணையும் ஒவ்வொரு விவசாயியும் மாதம் ₹55 மாசம் மாசம் வந்து ₹55 வந்து வழங்க வேண்டும். இதே 30 வந்து இணையும் ஒவ்வொரு விவசாயியும் மாதம் ₹1,000 மாசம் மாசம் ₹1,000 வந்து இந்த திட்டத்தில் வந்து இணையவங்க பங்களிப்பு கொடுக்கணும்.
ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மேலே 18 வயசு முதல் 40 வயசு வரை. அப்போ 18 வயசுல ஜாயின் பண்ணா 55 ரூபாயும், 30 வயசுல ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாயும் வந்து பங்களிப்பு அளிக்கணும். இதுல 40 வயது வரை வந்து உள்ள விவசாயிகள் வந்து இதுல இணையலாம். அதுக்கு பென்ஷன் தொகை எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் இணையும் விவசாயிகள் 60 வயதை கடந்த பின்பு அவரது வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் வந்து 1000 ரூபாய் மந்த்லி வந்து ரூபாய் 1000 ரூபாய் பென்ஷன் மாதிரி வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். செகண்ட் பாயிண்ட், கிசான் சம்மன் திட்டத்தில் இணைந்த விவசாயிகளும் இதில் பயன்பெற முடியும். கிசான் சம்மன், ஓகேங்களா, இந்த திட்டத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தெரியாதவங்களுக்கு நான் ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. கிசான் சம்மன் அதாவது இதுவும் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அவங்களுக்கு இயர்லி ஒரு 3 times 2000 ரூபாய் வந்து 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு 4 மாசத்துக்கு ஒரு ஆட்டம் 2000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல விவசாயிகளோட கணக்குல ஏறும். அதுதான் வந்து இந்த கிசான் சம்மன் திட்டம். நான் அந்த இன்னொரு வீடியோல அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். நெக்ஸ்ட் கேட்டிங், துணைவியருக்கு 50% பென்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிசான் மன்தன் யோஜனாவின் கணக்கின் உரிமையாளர் பென்ஷன் பெறும்போது உயிரிழந்தால் பென்ஷனில் 50% அவரது துணைவியருக்கு கிடைக்கும், ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட், இது உரிமையாளர் 60 வயதிற்கு மேல் பென்ஷன் பெற்றுக் கொண்டிருக்கும் போது உயிரிழந்தால் மட்டுமே, ஓகேங்களா. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த கிசான் மன்தன் யோஜனாவில் வந்து ஒரு விவசாயி வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து 60 வயசுக்கு மேல ஆயிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் போதே வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்னா, அந்த பென்ஷன்ல இருக்க அமௌண்ட்ல வந்து 50% வந்து அவங்களோட துணைவியருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து இதுல முக்கியமான பாயிண்ட். அதை தான் வந்து 2 பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல நெக்ஸ்ட், தேவையான ஆவணங்கள். இது நான் எதுக்காக மென்ஷன் பண்றேன், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து எமர்ஜென்சிக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும் போது வந்து இதெல்லாம் நம்ம நீட்டா எழுதிக்கலாம், ஓகேங்களா. மேல இருக்கதான் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ். இது வந்து எல்லாரும் வந்து நம்ம ஒரு திட்டத்தை பத்தி எழுதுறோம்னா கண்டிப்பா அங்க வந்து எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த தேவையான ஆவணம் அந்த மாதிரிலாம் நம்ம டீடைல் எக்ஸ்ட்ரா போடும்போது, ஹெட்டிங் போடும்போது நமக்கு பேஜ் ஃபில்லப் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாம லைன்ஸை பாருங்க, டக்கு டக்குன்னு ஈஸியா முடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு 5 செகண்ட்ல டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பாயிண்டையும் எழுதி முடிச்சிடலாம். என்னென்னலாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் அட்டை, அடையாள அட்டை, வருமான சான்றிதழ், நில உரிமை உறுதி செய்யும் பட்டா, வங்கி பாஸ்புக் மற்றும் புகைப்படம், இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். நெக்ஸ்ட், இதற்கான இணையதளமும் வந்து உருவாக்கியிருக்காங்க. இணையதளம் மூலமாகவும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான பதிவு செய்யும் இணையதளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, www.mandan.in அப்படிங்கறதுதான் இதுக்கான வெப்சைட். இதுல போயும் வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மன்தன் கிசான் மன்தன் யோஜனா அப்படிங்கிறதோட ஃபுல் டீடைல். எல்லா திட்டத்தையும் படிக்கும்போது சைடில் இந்த PMKMY இந்த திட்டத்துக்கான ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இதையும் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும், இதை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.